வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ப்ரெஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நம்மளோட ப்ரெஸ்ட் சைஸை எப்படி வந்து வித்தின் 7 to 15 டேஸ்லேயே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸு பெருசாக இருக்குதுன்னு கவலையாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெஸ்ட் சைஸை எவ்வளோ சுலபமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிங்க்குக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக்ஸ் சீட் இருக்கு இல்லையா, அது தேவை. அப்புறம் சோம்பு தேவை. ஃப்ளாக்ஸ் சீட்னா என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆலிவ் விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது, நம்மளோட ஹேருக்கு நல்லது. ஸோ அந்த இதை பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரிங்க் வந்து பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க்குக்கு இப்போது நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துவோம், அதை நம்ம டெய்லி பேஸிஸில் எடுத்துக்கும் போது நம்மளோட ப்ரெஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில இடங்களில் இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருஞ்சீரகம் சோம்பு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட உடம்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும், நிறைய நோய்களை தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சோம்பு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்ப 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 நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. அதை நம்ம டெய்லி பேசிஸில் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நான் வந்து 2 பொருள் சேர்த்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலி விதை, ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பெருஞ்சீரகம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் சொல்வீங்க. இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து 1 கிளாஸ் தண்ணியில் நல்லா நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணணும். இது போல் நீங்கள் 1 டம்ளர் தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி இந்த தண்ணியை வந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ணணும். இந்த ஃப்ளாக்ஸ் சீடையும் சோம்பையும் வடிகட்டிட்டு நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுங்கள். வடிகட்டின பொருளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட மார்பகத்தில் இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறியிருக்கும் இல்லையா, ஸோ அப்போ நமக்கு நல்லா அரைப்படும், ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து உங்களோட மார்பகங்களை உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் மார்பகங்களை அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் 2 ஹவர் வச்சுருந்தா கூட போதும். இந்த மெத்தடை நீங்கள் நைட்டு கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஹோல் நைட் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லைனா 1 ஹவர் 2 ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு குடிக்க சொன்னேன். இந்த தண்ணியை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிங்க. இதே மாதிரி நீங்கள் 1 மாதத்துக்கு குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட ப்ரெஸ்ட் சைஸில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ப்ரெஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ட்ரிங்க்கை 1 மாதம் போல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி பேஸ்ட் போட சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.